இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு அருமையான உவமையை சொல்லுகிறார். இடுப்பு வரிந்து கட்டப்பட்டு இருக்கட்டும், வெளியிலே சென்றிருக்கிற தலைவன் திரும்பி வரும் வேளையில் தயாராக இருக்கிற பணியாளரை காண்கின்ற அந்த முதலாளி அவனுக்கு வெகுமதி அளிப்பான், அந்த பணியாள் பேறு பெற்றவன். இது உவமை. இதனுடைய பொருள் என்ன? இடுப்பு வரிந்து கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பது பணிக்கு தயாராக இரு, பயணத்திற்கு தயாராக இரு என்று பொருள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானர் செய்தி 13:4 வாசிக்கிறோம், இடுப்பில் துண்டு ஒன்றை எடுத்து வரிந்து கட்டி கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு பணிவிடை செய்கிறார். லூக்கானர் செய்தியிலே 17:8 நாம் வாசிக்கிறோம், வெளியிலிருந்து வந்த தலைவன் வீட்டு முதலாளி எனக்கு உணவு பரிமாறு, நான் உண்டு குடித்து இளைப்பாறும் வரையிலும் நீ பணியிலே இரு என்று சொல்லுகிறான். இவைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன? நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்று ஒன்று நம்மை சந்திக்கும், கடவுளுடைய தீர்ப்பு என்று ஒன்று வரும். இந்த இறுதி வேளையில் நாம் நம்மை சந்திக்க வருகின்ற இயேசுவை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு நீண்ட பயணம், இது ஒரு நீண்ட பணிக்காலம். பணிக்காலத்தில் எப்பொழுதும் வேலைக்கு தயாராக இருக்க வேண்டும். நான் உண்டு குடித்து முடிக்கும் வரையிலும் நீ பணியில் இருக்க அந்த தலைவன் சொல்லுகிறான் என்றால் என்ன பொருள்? யார் உண்டு குடிப்பது? யாருக்கு இயேசு பாதம் கழுவினார்? அயலாருக்கு அன்பு செய்து முடிக்கும் அளவுக்கு. அதுக்கு முடிவு உண்டா? நம்முடைய சாவுதான் அதற்கு முடிவு. ஆகையினால் என்ன, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் எவ்வேளையும் பணியில் இருக்க வேண்டும், பணி முடிந்ததும் தீர்ப்பிற்கு தயாராக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு பொது தீர்வை பற்றி பேசும் பொழுது 25 மத்தேயின் அற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வலப்புறம் வாருங்கள். அந்த அழைப்பு நம்முடைய காதில் விழும் வரையிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அதற்கு என்ன பணி செய்வது, என்ன எப்படி தயாரிப்பது? எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், 6:14 வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இடுப்பில் உண்மையை கச்சையாக கட்டி கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், சமாதான நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வத்தை மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய பணி வாழ்க்கை, அப்படித்தான் இருக்க வேண்டும். குடும்பத்திலே சமாதான நற்செய்தி அறிவிக்க வேண்டும், எல்லாரையும் சமாதானப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் செய்வோர் கடவுளின் மக்கள். சமாதானத்திற்கு எதிராக நீ வார்த்தையை விட்டுவிட்டால், பிரிவினைக்கு நீ காரணமானால் சாத்தானுடைய பிள்ளை. தீர்ப்பு நாளில் இடது பக்கம் யாரை அவர் சபித்து சொல்லுகிறார்? சாபத்திற்கு, நரகத்திற்கு உள்ளானவர்கள். ஆகையினால் இன்றைய ஓமை நம்முடைய வாழ்க்கை பயணத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அன்பின் தகப்பன, இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, பல வேளைகளிலே உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு குறிப்பிடுகின்ற ஓமைகள் எங்களுடைய மரணத்தை, தீர்ப்பை குறிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஒருவித அச்சத்தை எங்களில் அது ஏற்படுத்த வேண்டும். அந்த அச்சம் தெய்வ பயமாக இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு நாங்கள் நடந்து, தெய்வ பயத்தோடு எங்களுக்கு உள்ள பொறுப்புகளில் நாங்கள் பணி செய்து ஆண்டவரே நல்ல வெகுமதியை பெற எங்களுக்கு அருள்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.